ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ. ഓം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ശുക്ര സനയ യക്ഷ രാഘവ കേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 24/7/2019 விகாரி வருடம் ஆடி மாதம் 8ஆம் தேதி புதன் கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. பிற்பகல் 3:16 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் ரேவதி. பிற்பகல் 1:47 பின்பு அசுபதி. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்தம் சித்திரை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். செல்வம் சேர்ப்பதில் வல்லமை படைத்த மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப நீங்கள் எந்த மாதிரியான தொழில் துறையில் இருந்தாலும், அல்லது வியாபாரத்தில் இருந்தாலும், அல்லது விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும், செல்வம் சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அனுதாபத்தையும் ஆடம்பரத்தையும் அடியோடு தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிதம்பரம் தில்லை நடராஜர். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கச். கலையிலும் இசையிலும் ஈடுபாடு நிறைந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவானும் புதன் பகவானும் அமைந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பொதுவாகவே நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளும் மிகப்பெரிய திருப்பங்களும் அமையும். ஒரு சில பேருக்கு கடல் கடந்த வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று திடீர் பிரபல்யங்களை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அழுவதற்கான சூழ்நிலைகளில் கூட சிரிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளிமலை சுப்பிரமணிய சுவாமி. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கே. மற்றவர் பேச்சை மதிக்க தெரிந்து மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதி மிகுதியாக கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால பொன்னும் பொருளும் பூமியும் வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். இன்றைக்கு வாங்கக்கூடிய பூமி சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகமாகவே அமையும். கடனுக்காகவோ தொழிலுக்காகவோ விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய காலங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால திரும்பி பார்க்கும் முக அமைப்பை விட திரும்ப திரும்ப நினைக்கும் குண அமைப்பை வளர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக நரசிம்மர். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் வெளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கே.
உயரத்தையும் சிகரத்தையும் நேசிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியிலேயே புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் இருக்கிறதுனால எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். தனக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய நிதியையும் நிம்மதியையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அடுத்தவங்களிடம் கையேந்தாத அளவுக்கு கௌரவம் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோ ரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வசதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட வறுமையே இல்லாமல் வாழ வேண்டும் என உழைப்பதே நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தன்வந்தரி பகவான். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஜே. குழந்தைத்தனமும் கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலைகள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால கஷ்ட நிலைகள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அதே சமயம் அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்களில் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சோதனைகள் தீண்டும் பொழுது சாதனைக்கு முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீபுரம் நாராயணி. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் LW. கண்களாலேயே பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகம் என்று சொல்லக்கூடிய 2 யோகங்கள் இருக்கிறதுனால நீண்ட நாள் கடன் தொலையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமையும் வருமானங்களும் வாய்ப்புகளும் அமையும். கனத்த இதயத்தோடு வாங்கி தர்றீங்க அப்படிங்கிறத விட சிரித்த முகத்தோடு தங்க நகை வாங்கி கொடுக்கக்கூடிய பாக்கியங்களும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு வெற்றியால் சில தோல்விகளை மறக்க முடியும், ஒரு தோல்வியால் பல வெற்றிகளை பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கயித்தமலை வேலாயுத சுவாமி. அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே ஹச். பார்ப்பதற்கு அமைதியாகவும் பழகுவதற்கு இனிமையாகவும் இருக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு பொன்னும் பொருளும் சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவானும் 10ஆம் இடத்துல புத ஆதித்ய யோகமும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் அமையும். மத போதகராக உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால வெற்றி ஒருபோதும் இறுதியல்ல, தோல்வி எப்போதும் உறுதியல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சைமலை பாலமுருகர். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ். ஒழுக்கத்தையும் நேர்மையையும் உயர்வாக நேசிக்கக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்புக்கள் விலகி பொறுப்புகள் சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 5ஆம் ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய நியாயமான ஆசைகள் பூர்த்தியாகும். உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு இதுநாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் தானாக விலகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு
கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகளும் அவமானங்களும் விலகி வெற்றி வாய்ப்புகளும் வெகுமானங்களும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நம்பியவர்கள் ஏமாற்றினால் சாமர்த்தியம் அல்ல, துரோகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரியம்மன். அதிஸ்தையன் 5, அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம், அதிஸ்த எழுத்துக்கள் ஹச் ஜே. தன பன செல்வங்களை தாத்பரியமாக கையாள தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 4 இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய மனசுல மனோதைரியமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். உள்ளத்துல தெளிவும் முகத்தில் பொலிவும் அதிகரிக்கும். கணிதத்துறையில் உள்ளவர்களுக்கும் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட துறையில் பணியில் உள்ளவர்களுக்கும் கப்பல் சார்ந்த தொழில் துறையில் அதாவது கப்பல் சார்ந்த உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கும் இன்றைய நல்ல கன கச்சிதமான கௌரவங்கள் அதிகரிக்கும். அதே சமயம் கை எதிர்பார்த்த மனம் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமை கொண்டவர்க்கு வாழ்வு சிறப்பு, பொறாமை கொண்டவர்க்கு வாழ்வே இழப்பு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மபுரீஸ்வரர். அதிஸ்தையன் 9, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிஸ்த எழுத்துக்கள் YL. கூட்டு குடும்பத்தை நேசிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்து 4 கிரகங்கள் கடக ராசியில் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கடல் கடந்து புகழ் கிடைக்கும். 4 திசைகளிலும் வருமானங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நம்பிக்கை இருந்தால் போதும், இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை செல்லலாம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரங்கநாதர். அதிஸ்தையன் 2, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிஸ்த எழுத்துக்கள் GL. முதன்மை தகுதியை விரும்பக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நட்டம் இல்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மனோ நிம்மதி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் உயர்வுகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். சுய தொழில் என்று சொல்லக்கூடிய சிறு தொழில் குறுந்தொழில் செய்கிறவங்க ஓரளவு தன லாபத்தையும் நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தையும் உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செல்லும் பாதை சரியாக இருந்தால் மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி தாயுமானவர். அதிஸ்தயன் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஸ்த எழுத்துக்கள் TX. மற்றவர் வளர்ச்சியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே பஞ்சமாதிபதி சந்திர பகவான் இருக்கிறது. ஜென்ம ராசியதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது. பஞ்சமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான், அஷ்டமாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடும், சத்துருஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடும் இருக்கிறதுனால அனைத்து துறையில் உள்ளவர்களுக்கும் நன்மைகள் உண்மையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வளரும் வரை அல்ல வாழும் வரை ஜெயிப்பதற்கு முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி சாரதாம்பாள். அதிஸ்தையன் 4, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிஸ்த எழுத்துக்கள் YK.
ஓம் விஸ்வரூபாய நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் விஸ்வரூபாய நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, நீங்கள் எந்த தேதியில் ராசியில் லக்னத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருக்குங்கிறது சத்தியமான உண்மை. அதுவரையில் உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே. ராம்.